வணக்கம் மாணவர்களே, தொடர் கூட்டல் எப்படி செய்யறது அப்படின்னு படிச்சோம் இல்லையா? இப்ப அதனுடைய பயிற்சிகளை செய்யலாமா? இங்க பாருங்க, ஒவ்வொரு பாக்ஸ்லயும் மூன்று கோழி குஞ்சுகள் நிற்கின்றன. ஒரு பாக்ஸ்ல நிற்கிறத ஒரு குழு அப்படின்னு சொன்னோம்னா இங்க எத்தனை குழுக்கள் உள்ளன? ஒன்று, இரண்டு, மூன்று, நான்கு, ஐந்து குழுக்கள் உள்ளன. அப்ப மூன்று என்ற எண்ணை ஐந்து முறை எழுதணும். தொடர் கூட்டல் எழுதலாமா? மூன்று கூட்டல் மூன்று கூட்டல் மூன்று கூட்டல் மூன்று கூட்டல் மூன்று, அனைத்தையும் கூட்டினால் நமக்கு 15 விடையாக கிடைக்கும். அப்போ இங்கே உள்ள கோழி குஞ்சுகளின் எண்ணிக்கை 15. இன்னும் கொஞ்சம் பெரிய வகுப்பு போனீங்கன்னா கூட்டலின் சுருக்கமே பெருக்கல்னு நீங்க படிப்பீங்க. அதாவது நம்ம மதிய வேலைகள்ல வாய்ப்பாடு சொல்றோம் இல்லையா, பெருக்கல் வாய்ப்பாடு. மூன்று என்ற எண்ணை ஐந்து முறை எழுதணும் இல்லையா? அப்படின்னா 3 × 5, 3 × 5 = 15 அப்படின்னு உங்களால ஒரு நிமிஷத்துல விடைய சொல்லிட முடியும். சரியா? அடுத்து பாருங்க, இங்க ஒவ்வொரு சீப்பிலும் உள்ள வாழைப்பழங்களின் எண்ணிக்கை எழுதிக்கலாமா? 6. எத்தனை சீப்புகள் வைக்கப்பட்டுள்ளன? 4 சீப்புகள் வைக்கப்பட்டுள்ளன. அப்ப 6 என்ற எண்ணை எத்தனை முறை எழுதணும்? 4 முறை எழுதிக்கலாமா? 6 × 6 × 6 × 6 கூட்டினால் வரும் விடை 24. அப்ப இங்க உள்ள வாழைப்பழங்களின் எண்ணிக்கை 24. சரியா? 6 × 4 = 24 அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். அடுத்து இங்கே எத்தனை தட்டுகளில் முட்டைகள் வைக்கப்பட்டுள்ளன? 1, 2, 3 தட்டுகளில் வைக்கப்பட்டுள்ளன. எழுதிக்கலாமா? ஒவ்வொரு தட்டிலும் உள்ள முட்டைகளின் எண்ணிக்கை இங்க எழுதுவோம் இல்லையா, இந்த கோடிட்ட இடத்துலயும் எழுதிக்கலாம். அப்ப மொத்த முட்டைகளின் எண்ணிக்கை எப்படி கண்டுபிடிக்கணும்? 10 என்ற எண்ணை 3 முறை எழுதணும். 10 × 10 × 10 கூட்டினால் வரும் விடை 30. 30 சொல்லுவோம் இல்லையா, அதுதான். இப்ப இரட்டை எண்ணுகளை நாம தொடர் கூட்டல் செய்தோம்னா வருகிற விடையும் இரட்டை எண்ணாக தான் இருக்கும். ஒற்றை எண்களை தொடர் கூட்டல் செய்தோம்னா வருகிற விடை ஒற்றை எண்ணாகவும் இருக்கலாம், இரட்டை எண்ணாகவும் இருக்கலாம். இங்க 3 என்ற எண்ணை நம்ம 5 முறை தொடர் கூட்டல் செய்தோம், அதனால ஒற்றை நமக்கு 15 விடையாக கிடைச்சிருக்கு. 2 முறை மட்டும் எழுதுறோம்னு வச்சுக்கோங்களேன், 3 × 3 2 முறை கூட்டுறோம்னா 6 என்று இரட்டையும் கிடைக்கும் இல்லையா, அதனாலதான் அப்படி சொல்லி இருக்காங்க. அடுத்த பயிற்சி என்னன்னு பார்க்கலாமா? பாருங்க, விடுபட்ட உருவங்களை வரைந்து தொடர் கூட்டல் கூட்டி நிறைவு செய்கன்னு சொல்லியிருக்காங்க. தொடர் கூட்டல் அப்படின்னாலே இந்த சம எண்ணிக்கையில் தான் தொடர்ச்சியாக எண்கள் வரும். அதனால இந்த ஆரம்பத்துல என்ன எண்ணிக்கையில் படங்கள் உள்ளனவோ அதே எண்ணிக்கையில் தான் நம்ம விடுபட்ட கட்டங்களிலும் வரைய போறோம். வரைஞ்சி தொடர் கூட்டல் கூற்றுகள் எழுதலாமா? பாருங்க, 1 அவங்க செய்து காண்பிச்சிருக்காங்க, இருந்தாலும் ஒவ்வொரு பாக்ஸ்லயும் உள்ள எண்ணிக்கையை நாம அங்க எழுதிடலாம். 4, 4, 4 இங்க கூட்டல் கூற்று அவங்க எழுதிட்டாங்க. 4 × 4 × 4 அப்ப 12 விடையாக கிடைக்கும். எழுதியாச்சா? இதே மாதிரி நாம விடுபட்ட கட்டங்களில் வரைஞ்சுக்கலாம். ஒவ்வொரு கட்டத்திலும் உள்ள முக்கோணங்களின் எண்ணிக்கையை எழுதியாச்சா? சரி, எத்தனை முறை கொடுக்கப்பட்டுள்ளன? 1, 2, 3, 4 முறை வந்துள்ளன தானே, 4 குழுக்களாக வைக்கப்பட்டுள்ளன. அப்போ 2 என்ற எண்ணை 4 முறை எழுதிக்கலாமா? 2 × 2 × 2 × 2 விடை என்ன? 8. சரியா செய்துக்கிறீங்களா? அடுத்து பாருங்க, விடுபட்ட கட்டங்களில் வரைஞ்சிக்கலாம். ஒவ்வொரு பாக்ஸிலும் உள்ள எண்ணிக்கையை பக்கத்துல எழுதிக்கலாம். 5. மொத்தம் எத்தனை பாக்ஸ் இருக்கு? 3 பாக்ஸ் இருக்கு. அப்ப 3 முறை நம்ம 5 என்ற எண்ணை எழுதணும். 5 × 5 × 5 கூட்டினால் வரும் விடை 15. எழுதிக்கலாமா? அடுத்து பாருங்க, ஒவ்வொரு வட்டத்திற்குள்ளும் 6 சதுரங்கள் உள்ளன. அப்போ விடுபட்டதை நாம வரைஞ்சிட்டு 6 என்ற எண்ணையும் எழுதிக்கலாமா? எத்தனை வட்டங்கள் உள்ளன, அதாவது எத்தனை முறை வந்துள்ளன? 1, 2, 3, 4 முறை வந்துள்ளன. அப்ப 4 முறை 6 என்ற எண்ணை எழுதிக்கலாமா? 6 × 6 × 6 × 6 கூட்டினால் வரும் விடை 24. சரியாக செய்துக்கலாமா? அடுத்து எண் கோடு நமக்கு நல்லா தெரியும் இல்லையா, எண் கோடுகளை வைத்து இந்த தொடர் கூட்டல் எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கலாமா? இந்த தவளை 0 என்ற எண்ணிலிருந்து 12 என்ற எண்ணை வந்து அடைந்துள்ளது. ஒவ்வொரு முறை தாவி வரும் பொழுது, ஒவ்வொரு முறை அது ஜம்ப் பண்ணும் போதும் 3 அலகுகள் அதனால ஜம்ப் பண்ண முடியுது. சரியா? 3 அலகுகள் அப்படின்னா இப்ப 0 இருந்து ஆரம்பிக்குதுன்னா 0 எண்ணக்கூடாது, அதற்கு அடுத்துதான் முதல் ஸ்டெப் அப்படிதானே. அப்ப 1, 2 இதுதான் 3வது அலகு, இங்க இருந்து இங்க ஜம்ப் பண்ணி வந்திருக்கு.
அடுத்து இங்க இருந்து மூன்றாவது அலகுனா ஒன்று இரண்டு மூன்று, இதுதான் மூன்றாவது அலகு. இங்க ஜம்ப் பண்ணி வந்திருக்கு. அப்படி தாவி தாவி பன்னிரண்டு என்ற எண்ணை வந்து அடைந்துள்ளது. சரியா? சரி, எத்தனை முயற்சி செஞ்சதுல இது பன்னிரண்டு என்ற எண்ணை வந்து அடைந்தது? ஒன்று இரண்டு மூன்று நான்கு தாவல்கள்ல தான் இது பன்னிரண்டு என்ற எண்ணை வந்து அடைந்தது. இப்ப இத தொடர்கூட்டல எப்படி எழுதலாம்? மூன்று என்ற எண்ணை நான்கு ஜம்ப் தானே, அப்ப நான்கு முறை எழுதணும்னா பன்னிரண்டு என்ற எண் நமக்கு கிடைக்கும். பாருங்க, இதனுடைய பயிற்சிகளை செய்யலாம். இங்கே கொடுக்கப்பட்டுள்ள எண் கோட்டில் விடுபட்டுள்ள எண்களை முதல்ல எழுதிக்கலாமா? பாருங்க, இந்த தவளை ஒரு முறை தாவும் போது இரண்டு அலகுகள் தான் அதனால தாண்ட முடியுது. அப்போ இரண்டு இரண்டு அலகுகளாக அது ஜம்ப் பண்றதை முதல்ல வரைஞ்சிக்கலாமா? சரி, எத்தனை முறை அது ஜம்ப் பண்ணி வந்திருக்கு? ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து ஜம்ப்ல வந்து சேர்ந்திருக்கு. இந்த இருபது என்ற எண்ணை வந்து அடையணும், அதுதான் நம்முடைய இலக்கு. பத்து தாவல்கள்ல வந்திருக்கு அப்படிதானே? அப்போ இந்த இரண்டு என்ற எண்ணை எத்தனை முறை எழுதணும்? பத்து முறை எழுதணும். பத்து முறை எழுதி நம்ம கூட்டணும்னா வருகிற விடை இருபது. புரிந்து கொண்டு இதை செய்துக்கலாமா? அடுத்து பாருங்க, இந்த தவளை ஒரு முறை தாவும் போது நான்கு அலகுகள் தொலைவு அதனால தாண்ட முடியுது. அப்போ விடுபட்ட எண்களை முதல்ல எண் கோட்டில் எழுதிக்கலாம். ஒவ்வொரு ஜம்புக்கும் நான்கு அலகுகள் தாவி வருகிற மாதிரி வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிக்கலாமா? சரி, இப்போ எத்தனை தாவல்கள்ல அது இருபது என்ற எண்ணை வந்து அடைந்தது? ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து தாவல்கள்ல வந்து அடைஞ்சது. அப்போ தாவல்களின் எண்ணிக்கை ஐந்துன்னு எழுதிக்கலாமா? இந்த நான்கு என்ற எண்ணை எத்தனை முறை எழுதணும்? ஐந்து முறை எழுதணும்னா இருபது என்ற எண் விடையாக கிடைக்கும். சரியா? அடுத்து இங்க பாருங்க, இந்த தவளை ஒரு முறை தாவும் போது ஐந்து அலகுகள் அதனால தாண்ட முடியுது. அப்போ ஐந்து ஐந்தாக முதல்ல வரைஞ்சுக்கோங்க, இருபது என்ற எண்ணை வந்து அடையணும். சரியா? எத்தனை தாவல்களில் வந்தடைந்தது? ஒன்று இரண்டு மூன்று நான்கு தாவல்களில் வந்தடைந்தது. இங்க நான்குன்னு எழுதிக்கலாமா? ஐந்து என்ற எண்ணை எத்தனை முறை எழுதணும்? நான்கு முறை எழுதணும். ஐந்து கூட்டல் ஐந்து கூட்டல் ஐந்து கூட்டல் ஐந்து, வருகிற விடை இருபது. எழுதிக்கலாமா? புரிந்து கொண்டு கணக்குகளை செய்துக்கோங்க. நன்றி மாணவர்களே.